ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்னாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் பரோட்டா குருமா தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பரோட்டா குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துடலாம். நான் ஒரு 100 கிராம் கொண்டக்கடலையை வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சு சிறிதளவு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிறேன். கொண்டக்கடலை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பிளெயினாக அப்படியே கூட செஞ்சுக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், இதை நம்ம துருவிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி நம்ம மசாலா அரைக்கும் போது சேர்க்க போகிறோம், 1 தக்காளி நம்ம குருமா செய்யும் போது சேர்த்துக்க போகிறோம். 1 துண்டு இஞ்சி, சிறிதளவு பூண்டு, 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் சிறிதளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, தாளிக்கும் போது சோம்பு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இது கூடவே நம்ம பொட்டுக்கடலை சிறிதளவு, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து வதக்கி அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் வந்து காய்கறிகள் விருப்பப்பட்டீங்கன்னா பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் கொண்டக்கடலை மட்டும்தான் இன்றைக்கி போட்டு செய்ய போகிறேன். இப்போ குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் இருக்க பச்சை மிளகாய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி கூட சேர்த்துக்கலாம், 4-5 சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இந்த குருமா, பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பரோட்டா செய்கிறது எப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த பொருட்கள் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி 1 முறை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் சேர்த்தாச்சுங்க. இதையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலா வதக்கி அரைச்சி செய்யும்போது இந்த குருமாவோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் 1/2 மூடி துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம், தேங்காயை வந்து கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ செய்கிற அளவு வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு குருமா கிடைக்கும் நம்மளுக்கு. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் வதக்கி விட்டால் போதும். இப்போ இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து சும்மா ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே அரைக்க தான் போகிறோம், அதனால் பெருசு பெருசாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு 1-2 மினிட்ஸ்க்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கறதுனால மிளகாய்த்தூளை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாய்த்தூள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டிலே வந்து மல்லி எல்லாமே வறுபட்டுரும். நம்ம லாஸ்ட்டாக இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் சேர்த்து வதக்கும் போது கருகிராமல் இருக்கும், அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சூட்லேயே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து சிறிதளவு கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குருமா வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கொண்டக்கடலை வேக வச்சுருந்தேன் குக்கரில், அதே குக்கரில் நான் செஞ்சுக்கிறேன். குக்கரில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன்.
எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து தாளிப்புக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ சோம்புலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்புலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கதும் சிறிதளவு கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீர்னாப்பில் சேர்த்துருக்கேன். நம்ம மசாலா அரைக்கும் போது ரெண்டு தக்காளி சேர்த்துருந்தோம், இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளியை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த தாளிப்போடு நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த தாளிப்போடு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த கொண்டக்கடலையோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலா வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் கொண்டக்கடலை வேக வச்சுருந்த தண்ணியை கொஞ்சம் அளவு சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம மசாலா அரைச்ச தண்ணியையும் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு சேர்க்குறேன், நீங்கள் வந்து தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும், ஏன்னா நம்ம கொண்டக்கடலையாக வேக வச்சு தான் வச்சுருக்கோம், அதனால் இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். குக்கர்லாம் மூடி வச்சு விசில் விட வேண்டாம், அப்படியே நம்ம டைரெக்டாக கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. பாருங்கள், குருமாவும் நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதில் சிறிதளவு கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நம்மளுடைய பரோட்டா குருமா சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.